அண்மை செய்தி, மும்பையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் துவங்கி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்பையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்பையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் துவங்கியிருக்கிறது. இதனால் மும்பையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். மும்பையில் இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டம் துவங்கியிருக்கு, இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யலாம். எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்தியா கூட்டணியினுடைய மூன்றாவது கூட்டம் மும்பையில் நேற்று தொடங்கியது. நேற்று ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசிய நிலையில் இன்றைய தினம்தான் முக்கிய ஆலோசனை கூட்டம் மற்றும் இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவிப்பு, இலச்சினை வெளியீடு மற்றும் அதற்கான அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அறிவிப்புகளும் இன்றைய தினம் எடுக்கப்பட இருக்கின்றன. அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது மும்பையில் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்மான், திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், அதுபோல மூத்த எம்பி கபில் சிபல், சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியிலிருந்து சஞ்சய் ராவத் மற்றும் உத்தவ் தாக்கரே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேசியவாத காங்கிரஸ் சார்பில் சுப்ரியா சுலே, அதே போல ஆதித்ய தாக்கரே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியினுடைய ஆலோசனையானது தற்பொழுது மும்பையில் தொடங்கி இருக்கிறது. மும்பையில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் இதற்கான பேச்சுவார்த்தையானது ஆலோசனையானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளர் அறிவிப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமார், சோனியா காந்தி அல்லது கார்கே மூவரில் ஒருவர் ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கூட்டணியும் இலச்சனையும் லோகோவும் இன்றைய தினம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணிக்கான அலுவலகம் எங்கு திறப்பது மற்றும் சமூக வலைதள கணக்குகளை கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டணியில் மேலும் இரண்டு கட்சிகளும் சேர்க்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அது தொடர்பாக பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு